Welcome to Great Students. இப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்து ஒரு HD வீடியோ. அதனால நீங்க குவாலிட்டி ஆஃப் வீடியோ செட்டிங்ல போய் ஒரு 720 பிக்சல் செட் பண்ணீங்கனா உங்களுக்கு வீடியோ கிளியரா தெரியும். If z equal to x plus iy and real part z minus 1 by 2z plus i equal to 1, then the point x, y lies on a அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் ரிலேஷன் இங்க என்ன சொல்றாங்க, சர்க்கிள் மேல இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு ரிலேஷன். சரியா, இப்போ ரொம்ப தியரட்டிக்கலா பாத்தீங்கன்னா இசட் கூட எக்ஸ் பிளஸ் ஐஒன்னு சொல்லி ரெண்டு அன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இங்க வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரியல் பார்ட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு 1 ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப ரெண்டு அன்னோன் வச்சுக்கிட்டு இதுல நம்ம இசட் பிளஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம், ரெண்டு அன்னோன் வரும். ரெண்டு எக்ஸ் ஒய்ன்ற அன்னோன் வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கம்ப்ளீட்டா இதோட எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவுதான் இல்லையா. அப்போ இந்த சிச்சுவேஷன் பார்த்தாலும் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்கலாம்னு பார்த்தா, இவங்க கொடுத்த ஆப்ஷன் பார்த்தா எய்தர் லீனியரா இருக்கலாம், ஸ்ட்ரைட் லைனா லீனியர் ஃபார்ம் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்ம்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கலாம், எனது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்க போது, ரெண்டுல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல எக்ஸ் ஒய் ரிலேஷன் வருங்கிறது அவங்க சம் கொடுத்துருக்கிற பார்த்தே தெரியுது. அதுல இருந்து நமக்கு தேவையான எது ஸ்பெசிபிக்கா என்ன வேல்யூ வேணுமோ அதை கரெக்டா நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதா. சரி, தியரிட்டிக்கலா இவ்வளவுதான் இதுல, ரைட். இப்ப செம் ஆரம்பிச்சிடலாம். சோ ஈக்குவேஷன்ல ரியல் பார்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் பை டூ இசட் பிளஸ் ஐ வேணும். சரியா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இசட் மைனஸ் ஒன் பை டூ இசட் பிளஸ் ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சரியா, இப்ப என்ன ஆகும், இசட் இப்ப எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் நான் ஜூம் பண்ணிக்கலாம், அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கணும். சோ இசட் இப்ப எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன் பை ட்வைஸ் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஐ. சரியா, இப்ப ரியல் பார்ட் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன் ரியல் பார்ட் ஐ ஒய். அதே மாதிரி இங்க ரியல் பார்ட் என்ன, டூ எக்ஸ், இங்க வந்து டூ ஐ ஒய் பிளஸ் ஐ. சரியா, இது டூ ஐ ஒய் பிளஸ் ஐ, இங்க டூ எக்ஸ். இப்போ இங்க என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய்ங்கிற நியூமரேட்டர் டினாமினேட் இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ரியல் இமேஜினரி தனியாக எழுதலாம். இங்க டூ எக்ஸ் ரியல் பார்ட், இந்த ஐ இருக்கிற இமேஜினரி பார்ட்ல ஐயை காமனாக எடுத்துட்டு டூ ஒய் பிளஸ் ஒன் வந்துடும். சரி, இப்போ கொஸ்டின்ல வந்து ரியல் பார்ட் ஆஃப் திஸ் கேக்குறாங்க. அப்போ நம்ம ரியல் பார்ட் தனியாகவும் ஐயோ இமேஜினரி பார்ட்டாக தனியாகவும் பிரிக்கணும். பிரிக்கணும்னா டினாமினேட்டர் இமேஜினரி பார்ட் இருக்கிறவரை அது பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன், டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ண போறேன். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். அதில் ஐ ஸ்கொயர் வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஒன் ஆகி ஐ போயிடும். அந்த பிளான்ல இங்க ஏ பிளஸ் பி இருக்குனால ஏ மைனஸ் பி போதா டூ எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு டூ ஐ பிளஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்றேன். சரியா, அதே நியூமரேட்டர்ல 2mx minus i into 2y plus n மல்டிப்ளை பண்றேன். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. டினாமினேட்டர் பொறுத்த மட்டும் இல்ல, a ஸ்கொயர் இந்த இருக்கு 2x ஹோல் ஸ்கொயர், b ஸ்கொயர் b ஸ்கொயர் என்ன, a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் க்கு i into 2y plus 1 ஹோல் ஸ்கொயர் i ஸ்கொயர் ஆயிச்சு. சோ i க்கு இப்படி இருக்கு, एक्चुअली கரெக்ட் தான b ஸ்கொயர். இப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணா என்ன ஆகுது, i ஸ்கொயர் into 2y plus 1 the ஹோல் ஸ்கொயர். சரியா, ரைட். இப்போ டினாமினேட்டர் முடிஞ்சாச்சு, நியூமரேட்டர், நியூமரேட்டர்ல நம்ம ரியல் இமேஜினரி பார்ட்டை பார்த்து தனியாவே எழுதுவோம். எழுதும் போது இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் டூ எக்ஸை மட்டும் பண்ணா என்ன வரும், ரியல் பார்ட், ரெண்டுமே ரியல் பார்ட், ஐயே இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் போர்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ரியல் பார்ட் எங்க வரும், இந்த ஐ ஒயையும் இந்த மைனஸ் ஐ இன்ட்டு டூ ஒய் பிளஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ரியல் பார்ட். என்ன காரணம், ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் ஐ மைனஸ் ஒன் ஆயிடும், அப்போ அங்க ஐ இல்லாம போயிடும். கரெக்டா, அதான் என்ன பண்றேன், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஒரு ஐ ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டூ ஒய் பிளஸ் ஒன். சரியா, ரைட், எழுதியாச்சு. பிளஸ் இப்ப அடுத்து என்ன செய்யலாம், நம்ம இப்ப இமேஜினரி போர்ஷன்ல இதை கொண்டு இதை பண்ணாலும் இமேஜினரி போர்ஷன் ஐ வரும், இந்த ஐ உள்ள பாட்டை கொண்டு இந்த டேர்ம் மட்டும் பண்ணாலும் இமேஜினரி போர்ஷன் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் இந்த ஐ இன்ட்டு டூ ஒய் பிளஸ் ஒன்னையும் மட்டும் பண்றோம். சரியா, சோ இதுல ஐ காமனா நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இங்க மைனஸ் ஆஃப் டூ ஒய் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டேர்ம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ரிமைனிங், இந்த ஐ ஒயையும் இந்த எக்ஸ் டூ எக்ஸ் மட்டும் பண்ணா அங்கே ஐ இருக்கும். கரெக்ட் தானே, ஐ நம்ம காமனா எடுத்தா ஒய் இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஒய், இவ்வளவுதான் நாலு டேர்ம் தான், டூ இன்ட்டு டூ ஃபோர் டேர்ம்ஸ். இப்போ டினாமினேட்டர் எழுதியாச்சு, இப்ப நமக்கு என்ன, நமக்கு இந்த இமேஜினரி போர்ஷன் தேவையே இல்லை, நமக்கு என்ன ரியல் போர்ஷன் தான் வேணும். ரியல் பார்ட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ரியல் பார்ட் என்ன வரும், இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாமா, இமேஜினரி பார்ட் ஐ உள்ளது அப்படியே டிராப் பண்ணலாம், ஏன்னா இதை கொடுத்துருக்காங்க. சோ ரியல் பார்ட் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ், இது ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆச்சுன்னா பிளஸ் ஒய் இன்டூ டூ ஐ பிளஸ் ஒன் டிவைடட் பை, இங்க ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆச்சுன்னா பிளஸ் ஆயிடும், ஃபோர் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு பிளஸ், இங்க டூ ஐ பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு
1 sumல கொடுத்திருக்காங்க just simplify பண்ண நமக்கு தேவையான ஃபார்மட் வந்துரும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்க x இது பைட்ல பண்ண 2x ஸ்கொயர் ஆகும் -2x இங்க என்ன ஆகும் இது 2y ஸ்கொயர் + y ஆகும் இங்க டினாமினேட்டர்ல இத கிராஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்ங்க 4x ஸ்கொயர் இருக்கும் இது a + b ஹோல் ஸ்கொயர் என்ன a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் அதனால 2y ஹோல் ஸ்கொயர் பண்ண 4y ஸ்கொயர் 2ab 2 into 2y 4y +1 b ஸ்கொயர் ரைட் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ நம்ம இங்க தான் பெரிய வேல்யூ 4x ஸ்கொயர் 4y ஸ்கொயர் 2x 2y ஸ்கொயர்னால எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போறீங்க 4x ஸ்கொயர் - 2x ஸ்கொயர் - 2x ஸ்கொயர் 4y ஸ்கொயர் - 2y ஸ்கொயர் - 2y ஸ்கொயர் இப்போ இங்க x டம் இல்ல இந்த மைனஸ் 2x ரைட்ல போனா +2x ஆயிடும் இங்க y டம் +y இருக்கு இந்த போனா 4y - y என்ன 3y ஆயிடும் வேற என்ன இருக்கு இங்க +1 இருக்கு ஈக்குவல் டு 0 இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகுது x ஸ்கொயர் இங்க ஒரு y ஸ்கொயர் இங்க 2 ஆல் டிவைட் பண்ணா x இது 2 ஆல் டிவைட் பண்ணா 3/2y இங்க 1/2 ஈக்குவல் டு 0 இப்போ இது டைரக்டா என்ன ஃபார்மட்ல இருக்கு பாருங்க x ஸ்கொயர் + y ஸ்கொயர் 2gx + 2ay + c ஈக்குவல் டு ஃபார்மட் ஆன சர்க்கிள் ஃபார்மட்ல இருக்கு இதுல இருந்து நம்ம என்ன முடிவு பண்ணிடலாம் லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது ஸ்ட்ரைட் லைன் கிடையாது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று தான் ஆன்சர் ரைட் அங்க என்ன கொடுத்துருக்காங்க சென்டர் வந்து மைனஸ் ஆஃப் கோ மைனஸ் 3/2 கொடுத்துருக்காங்க வருதான்னு பார்க்கலாம் அது இல்லைன்னா என்ன ரேட் டயாமீட்டர் கொடுத்துறாங்க ரெண்டே கண்டுபிடிப்போம் எது மேட்ச் ஆகுதோ அதான் ஆன்சர் ரைட் சரி இப்போ இங்க என்ன 2g க்கு பதிலா இங்க 1 இருக்கா அப்ப 2g equal to 1 g equal to 1/2 half அதே மாதிரி 2f by 3/2 னா f equal to அந்த 2 equal to 2 into 2 4 ஆகும் 3/4 ஆகும் இங்க c க்கு பதிலா என்ன இருக்கு half இருக்கு ரைட் இப்ப g கிடைச்சாச்சு f கிடைச்சாச்சு c கிடைச்சாச்சு இப்ப சென்டர் வேணும் சென்டர் என்ன மைனஸ் g கமா மைனஸ் f தான் சென்டர் பொதுவா சர்க்கிள்ல அப்ப சென்டர் என்ன மைனஸ் ஆஃப் கமா மைனஸ் 3/4 சென்டர் சரி இப்போ நமக்கு சென்டர் மைனஸ் ஆஃப் கமா மைனஸ் 3/4 இங்க இருக்கு மைனஸ் ஆஃப் கமா மைனஸ் 3/2 இருக்கு அப்ப ஃபோர்த் ஆப்ஷனும் ஆன்சர் இல்லைனா நமக்கு எந்த ஆன்சரா வரப்போகுது செகண்ட் ஆப்ஷன் தான் வரப்போகுது டயாமீட்டர் தான் √5/2 இருக்கும் நம்ம அதை செக் பண்ணிடலாம் சரியா சோ இப்போ ஆர் ஃபார்முலா என்ன ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி தான் ஃபார்முலா ஜி க்கு பதிலா ஹாஃப் எஃப் க்கு பதிலா 3/4 ரெண்டே ஸ்கொயர் பண்றேன் பிளஸ் பண்றேன் சீக் பதிலாக என்ன இருக்கு இந்த பிளஸ் ஆஃப் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு ஸ்கொயர் பண்ணா இது 1/4 இது ஒரு 9/16 இங்க ஒரு மைனஸ் ஹாஃப் இப்ப 16 இருந்தா எல்சிஎம் 16 எடுத்துவோம் இன்டு 4 இங்க இன்டு 8 பண்ணுங்க இப்ப என்னாச்சு பாருங்க 4 பிளஸ் 9 13 13 மைனஸ் 8 எவ்வளவு 5 டினோமினேட்டர்ல 5 டினாமினேட்டர்ல 16 எல்சிஎம் அப்ப 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 வெளியே வந்துடும் √5 அப்படின்னு இது ரேடியஸ் அப்ப டயாமீட்டர் என்ன 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் டயாமீட்டர் அப்ப 2 ஆர் தான் டயாமீட்டர் twice √5/4 பண்றேன் இந்த 2 இந்த 4 ஐ கேன்சல் 2 அப்ப ஆன்சர் வந்து √5/2 கரெக்ட்டா வந்துச்சு சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் √5/2 சோ சம பார்த்தோம் நம்ம ரொம்ப இதாயிட கூடாது என்னவோ கேட்டாங்க நினைக்க கூடாது z க்கு பல x + iy போட்டா அங்க ரெண்டு அன்னோன் இருக்கும் அந்த ரெண்டு அன்னோன் ரிலேஷன் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம் அந்த ரிலேஷன் சர்க்கிளா இருக்க போது இல்ல ஸ்ட்ரைட் லைனா இருக்க போது அப்படிங்கற நம்பிக்கை வந்தா சம ஸ்டார்ட் பண்ணி பண்ணிரலாம் சரியா சம் முடிச்சிட்டோம் ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ